ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து புழுங்கல் அரிசி பொட்டுக்கல்லை வச்சு எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி கிறிஸ்பாக இருக்கும். இது மாதிரி கிறிஸ்பாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த முறுக்குக்கு சாப்பாட்டுக்கு போடுற புழுங்கல் அரிசி இல்லை, இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த உலகத்தில் 4 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 2 பொட்டுக்கல் எடுக்கணும். 4 அரிசிக்கு 2 பொட்டுக்கல்லுங்கிறது தான் கணக்கு. இப்போ வந்துட்டு நான் 4 புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி தான் நான் வந்துட்டு இட்லிக்கு ஊற போடுவேன். இது வந்து 4 கப் எடுத்துக்கலாம். அந்த படியில் 4 கால் படி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 7 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் வரமிளகாய் வந்துட்டு அரைபடும். இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும். நான் 3 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4க்கு 2 பொட்டுக்கல்ல சொன்னேன் இல்லைங்களா, 2 பொட்டுக்கல்ல நீங்கள் எப்படி கூறாக எடுத்தால் கூறாக எடுக்கணும், தலைத்தட்டி எடுத்தால் தலைத்தட்டி எடுக்கணும். பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது அரிசி ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடுங்க. அப்போ தான் வந்து வரமிளகாய் அரைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். அரிசி வந்துட்டு ரொம்ப மைய அரைக்கணும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணில் போடுற மாதிரி அரைக்கணும்னு சொல்லுவாங்க. வரமிளகாவோட கண்ணில் போட முடியாது, அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுமா, கொஞ்சம் கூட குறணையே இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கல்ல மாவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து இழுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகட்டும், இன்னும் நைஸ் ஆகலை. இந்த அளவுக்கு லிக்விடாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு, நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து வச்சாச்சு. இப்போ பொட்டுக்கடல மாவு எடுத்தோம் இல்லையா, 2 உலக பொட்டுக்கடல மாவு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஓமம் போட்டிருக்கேன். நெய் வந்துட்டு காய்ச்சி வச்சுருந்தேன், 125 ml, அதாவது 1/2 கப் விடுறேன். நம்ம முறுக்கு போட்டு பார்த்துட்டு பத்துலனா இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு 10 ml அளவுக்கு விட்டுக்கலாம். நான் உப்பு வந்துட்டு போட்டு அரைச்சிட்டேன் கிரைண்டர்லேயே, அந்த வீடியோ காமிக்க முடியல. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. உப்பு பத்தலைன்னா என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் நல்லா கலக்கி விட்டுட்டு சேர்த்திக்குங்க. தூள் உப்பு அது மாதிரி கலந்து சேர்த்துக்குங்க. நான் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன், அது மிஸ் ஆகிடுச்சு. இது நல்லா சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு புழிகிறோம் இல்லையா, அந்த அச்சை வந்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து தடவிக்குங்க. உள்ளேயும் தடவிக்குங்க, அந்த அவுட்டர்லேயும் தடவிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து முறுக்கு அச்சில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணால் போதும். இது மாதிரி ஒரு எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுக்கலாம், ஈர துணியில் போட்டுக்கலாம். இது மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்து போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வரும், அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து மெல்லமாக போடுங்க, மேலே பட்டுக்காமல் போடுங்க. லேஸாக அப்படியே சைடில் விட்டிங்கன்னா அப்படியே இறங்கி வரும், பொத்துன்னு போடக்கூடாது. இப்போ அப்படியே ஒரு கம்பி வச்சு நல்லா திருப்பி விடுங்க. முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இது மாதிரி எண்ணெய் எல்லாம் அடங்கிடும், சலசலப்பு அடங்கிடும். எண்ணெயில் சலசலப்பு அடங்கிடுச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரண்டியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சுங்க. ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அதில் வந்து வடிஞ்சிரும். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த டைம் போதும், இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும், அடுத்து ஈடுபடலாம். அப்படியே மெல்லமாக சைடில் விடுங்க, பொத்துன்னு போட்டிங்கன்னா மேலே தெரிக்கும். லேசாக சைடில் விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் உடனே வந்து கரண்டி போடாதீங்க, கம்பி போடாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு லேசாக திருப்பி விடுங்க.
பாருங்கள் எண்ணெய் அடங்கிடுச்சு, அடுத்த இடம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியிலலாம் கடையில் வாங்குறதுக்கு இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புழுங்கலரிசி பொட்டுக்கடலை காம்பினேஷன் வந்துட்டு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கூட எண்ணெயில் பிழியறதா இருந்தால் கூட பிழியலாம், பட் பிக்னஸ்க்கெலாம் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது மாதிரி தனித்தனியாக சுற்றி வச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். அது எண்ணெயில் புழியறதா இருந்தால் ஒரே முறுக்கை நீங்கள் அப்படியே கூட புழிஞ்சிக்கலாம். ஏதோ வீக்லி ஒன்ஸு அல்லது 15 days once இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் செஞ்சு அது ஹைஜீனிக்காக இருக்கும். வெளியில் வாங்குறத விட குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புழுங்கலரிசி பொட்டுக்கடலை காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. இதே கடைசி வரலும் இதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரலும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.